அன்பு நேயர்களே, அந்த அணிகள் நகைகின்று வருகின்ற போது அதற்கு ஏதாவது அளவு இருக்கிறதா இல்லை இருக்கிறதா இல்லை. எவ்வளவு பவுன் அவர்கள் அணிந்திருந்தாலும் அதற்கு ஜக்காத் இல்லை என்பதுதான். அதே போட்டு பாருங்கள், இந்த ஜக்காத்து கடமை ஒவ்வொரு வருடமும் கடமை, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கு சிலர் ஒரு தடவை கொடுத்தாலே போதுமே என்கிறார்கள். இதை கண்டு நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் போய்விடுவார்கள், அதை நம்பிவிட்டால் நமது நிலை என்னாகும் அருமையிலே? அதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் கொடுக்க வேண்டுமா அல்லது ஒரு தடவை கொடுத்தாலே போதுமா? யார் நமக்கு சொல்லித்தர வேண்டும்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தானே சொல்லித்தர வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள், நீங்கள் ஜக்காத்தை கொடுங்க, மனம் வந்து கொடுங்கள், குல்லாமின் ஒவ்வொரு வருடமும் கொடுங்கள் என்றார்கள். இது அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வருடமும் கொடுங்கள் என்கிறார்கள் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்றைக்கு சிலரோ ஒரு தடவை கொடுத்தால் போதும் என்கிறார்கள். நாம் யாருடைய கூற்றை பின்பற்றுவது? யாரை பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறான்? இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் பின்பற்றி போனால் நமது நிலை என்னாகும்? ஆகவே ஒவ்வொரு வருடமும் கொடுத்தாக வேண்டும் என்பதுதான் மார்க்கத்தின் சட்டம். ஏனென்றால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது ஒரு சிலர் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று மறுதளித்தார்கள். அந்த நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், யார் ஜக்காத்தை தரவில்லையோ அவர்களோடு நான் போர் தொடுப்பேன் என்றார்கள். தொழுகைக்கும் ஜக்காத்திற்கும் மத்தியிலே பிரிவினையை ஏற்படுத்துகிறார்களா இவர்கள்? நான் விடமாட்டேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிற காலம் வரைக்கும் ஜக்காத்து கொடுத்து கொண்டுதானே இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விட்டதுக்கு பிறகு ஜக்காத்து கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றதோடு அவர்கள் கொண்டு வந்த மார்க்கமும் சென்று விட்டது என்று கருதி கொண்டார்களா இவர்கள்? விடமாட்டேன், போர் தடுப்பேன் என்றார்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர்களுடைய அந்த உறுதியை பார்த்து திருந்தினார்கள் அந்தவர்கள் எல்லாம், மறுத்தவர்கள் எல்லாம் திருந்தினார்கள். அப்பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்த காலத்திலே ஒரு ஆட்டுக்குட்டியை ஜக்காத்தாக கொடுத்து அதை இப்போது நான் தரமாட்டேன் என்று யாராவது மறுத்தால், அது ஆட்டுக்குட்டி தானே என்று நான் நினைக்க மாட்டேன், அதற்காகவும் போர் தொடுப்பேன் என்றார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஸ்லிமில் இடம்பெற்ற அந்த ரிவாயத்தில் அறிவிப்பிலே எக்காலன் என்ற வார்த்தை, புகாரியிலே அனாக்கன், அனாக்கு என்ற ஆட்டுக்குட்டி, முஸ்லீமில் எக்காலன் ஒட்டகம் கட்டுகிற கயிறு. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே ஒட்டகத்தை கட்டுவதற்கு பயன்படுத்துகின்ற கயிற்றை ஜக்காத்தாக கொடுத்து அதை இப்போது தரமாட்டேன் என்றால் கயிறுதானே என்று விடமாட்டேன், அதற்காகவும் யுத்தம் செய்வேன் என்றார்கள். அப்போ முன்னால் சொன்னாங்கல்ல ஆட்டுக்குட்டி, அது ஜக்காத்தில் உள்ளது தான், கால்நடைகளில் கடமையான ஆட்டுக்குட்டியெல்லாம் ஜக்காத்தை கொடுத்து ஆகணும். ஆனால் இங்கே சொன்னது ஒரு உதாரணத்திற்காக சொன்னார்கள். ஒரு சிறிய பொருள் தானே என்பது என்று நான் சும்மா இருக்க மாட்டேன், போர் தொடுப்பேன், அதற்காக சொன்ன வார்த்தை தான் அந்த கயிறு என்பது. அந்த கயிறு என்பது ஜக்காத்துடைய பொருள் உள்ளதல்ல என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதே போல வியாபார பொருட்கள் என்று சொன்னோம் அல்லவா, அந்த வியாபார பொருள் என்று வருகின்ற போது கணக்கீடு செய்வோம். அந்த கணக்கீட்டை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினோமோ அதுதான் நாம் விற்கின்ற அந்த விலையை கவனித்து பணத்தை கணக்கிட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்கின்ற கட்டாயம் கிடையாது. கொள்முதல் விலைதான். காரணம், விற்பது எப்படி வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாமே, லாபத்துக்கு ஒரு அளவே கிடையாது, எவ்வளோ வேண்டுமானாலும் விற்றுக்கொள்ளலாம்.
ஆகவே கொள்முதல் விலை எவ்வளவு அதை கணக்கிட்டு ஜக்காத்து வழங்க வேண்டும். விற்பனை பொருள் என்று சொன்னேன் அல்லவா, அப்படியானால் அவர் கடையிலே எதை விற்கிறார் மட்டும்தான், இவருடைய உபயோகத்திற்கு இருக்கிற பொருளை எல்லாம் கணக்கீடு செய்ய தேவையில்லை. இவருடைய கடையிலே ஏசி போட்டிருப்பார், அதை கணக்கீடு செய்ய வேண்டுமா? இல்லை. இவருடைய உபயோகத்திற்காக ஃப்ரிட்ஜை வைத்திருப்பார் கடையிலே, அதற்காக ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? இல்லை. அல்லது கணக்கு போடுவதற்காக, பில் போடுவதற்காக கம்ப்யூட்டர் வைத்திருப்பார், அதற்கெல்லாம் கணக்கீடு செய்து ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? கிடையாது. ஏன், அதுவெல்லாம் உபயோகப் பொருட்கள். எது விற்கிறாரோ அதற்குத்தான் கணக்கீடு செய்து ஜக்காத்து வழங்க வேண்டும். ஒருவருக்கு 10 கார் இருக்கிறது, அதை வாடகைக்கு விட்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 10 கார் எவ்வளவு மதிப்பு பெறும் என்று கணக்கீடு செய்து அதற்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா? தேவையில்லை. காரணம் என்ன, அந்த 10 கார்களும் அவர் விற்பனை பொருள் அல்ல, வாடகைக்கு விட்டிருக்கிறார். அதே நேரத்தில் ஒருவருக்கு வியாபாரமே கார் வாங்கி கார் விற்பதுதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல வாங்குவாரு, இன்னொருத்த விற்பாரு. அந்த மாதிரி வியாபாரம் செய்யக்கூடியவர் 10 கார்களை வைத்திருந்தால் கணக்கீடு செய்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். காரணம், அது இப்போது விற்பனை பொருள் என்றாகிவிட்டது. ஒருவருக்கு நிலம் இருக்கிறது, அதற்கெல்லாம் ஜக்காத்து இல்லை. அதே நேரத்தில் நிலம் என்பது வியாபார பொருளாக ஆகிவிட்டால் ஜக்காத்து கடமையாகிவிடும். ஒரு சில ஏக்கர், 3 ஏக்கர்னு வச்சுக்கிறாங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், 3 ஏக்கரில் பிளாட் போட்டு விற்கிறாரு, மனை போட்டு விற்கிறார். அப்படியானால் இப்பொழுது ஒவ்வொரு பிளாட்டும் எவ்வளவு என்று கணக்கீடு செய்து ஜக்காத்து கொடுக்க வேண்டும். காரணம், இப்போது நிலம் என்பது விற்பனை பொருளாக ஆகிவிட்டது. அதுபோன்றுதான் நாம் ஏற்கனவே சொன்னோம், வீடுகள் கடைகள் எதுவெல்லாம் ஜக்காத் இல்லை, ஆனால் ஒருவருக்கு வியாபாரமே வீடு வாங்கி வீடு விற்பது தான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவர் வியாபாரமே அதுதான். அப்படியானால் தன் கைவசம் இருக்கிற வீடுகளுக்கு அவர் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் கணக்கீடு செய்து. காரணம், அது இப்போதைக்கு விற்பனை பொருள். வீடு வாங்குகிறார், அதை விற்கிறார், இன்னொரு வீடு வாங்குகிறார், அதை விற்கிறார். அப்படியானால் இது வியாபார பொருள். அப்படி இல்லை, பல வீடுகள் இருக்கிறது, பல கடைகள் வாடகைக்கு விட்டிருக்கிறார், இப்பொழுது அது விற்பனை பொருள் அல்ல, ஆகவே ஜக்காத்தும் கடமை இல்லை. சில பேர் இந்த நிலம் வாங்கி போடுகிறார்கள், இப்பொழுது வாங்கி போட்டால் பிற்காலத்திலே உதவும், நல்ல விலை வருகின்ற போது அதை நாம் விற்றுக்கொள்ளலாம் என்று கருதி ஒரு இடத்தை வாங்கி போடுகிறார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு ஜக்காத்து கடமையா? இல்லை. ஏன், இது விற்கலாம் என்று தானே நினைத்தார், விற்கலாம் என்று நினைத்தார். அவருக்கு இது வியாபாரம் அல்ல. ஒரு இடத்துல வாங்கி போட்டுக்கிறாரு, பின்னால் நல்ல விலை வந்தால் விற்கலாங்க, இது வியாபாரமாக நடத்துகிறார், கிடையாது, விற்பனை பொருள் அல்ல. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஒரு நல்ல விலை வந்தால் விற்றுக்கலாம், பொருளாதாரத்துக்கு நம்ம யூஸ் ஆகும் அப்படின்னு இடத்த வாங்கி போடுறாரு. அவருக்கு வியாபாரமே இடத்த வாங்கி விற்கிறது அப்படிங்கிறது அல்ல. ஆகவே இது போன்று ஒரு சேமிப்புக்காக ஒரு இடத்தை வாங்கி போட்டால் விற்க வேணுங்கிற எண்ணமே இருந்தாலும் கூட அதற்கு ஜக்காத்து கடமையாகாது. சரிங்க, தங்கம் வெள்ளி வியாபார பொருள் இதற்கெல்லாம் ஜக்காத்து கடமை என்று சொன்னோம் அல்லவா, எவ்வளவு கொடுப்பது? 1/40 கொடுக்க வேண்டும். 40 பங்கு வச்சு 1 பங்கை கொடுக்கணும். அதைத்தான் 100க்கு 2.5 அப்படின்னு சொல்லுவாங்க. 100 ரூபாய் இருந்தால் 2.5 ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. 1 லட்சம் ரூபாய் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், 2500 ரூபாய் கடமையாகும் என்கின்ற சட்டத்தை புரிந்து இறைவன் சொன்னதின்படி அமல் செய்கின்ற நல்ல ஒரு நிலையை நாம் மேற்கொள்வோம். அல்லாஹ் அருள் புரிவானாக. ஜக்காத் கடமை, தங்கம் வெள்ளி பணம் வியாபார பொருட்கள் இவற்றில் எவ்வளவு கொடுக்க வேண்டும்? 1/40 கொடுக்க வேண்டும். இந்த 1/40 கொடுக்க வேண்டும், யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கேள்வி எழுகிறதல்லவா? இறைவன் சொல்லி காட்டுகிறான் யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். 8 கூட்டங்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். இன்னம சதகாத்து, இந்த ஜக்காத் எல்லாம் லில் ஃபுகாரா, பரம ஏழைகளுக்கும், ஒல் மசாக்கின் ஏழைகளுக்கும், ஒல் ஆமிலின் அலைஹா, இந்த ஜக்காத்து பொருளை நிதியை திரட்டுவதற்காக பணி அமர்த்தப்பட்டவர்கள் இருப்பார்களே அவர்களுக்கும், ஒல் முஅல்லஃபத்து குலூபுகும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்ற நிலையிலே இருப்பவர்களுக்கும், ஒஃபர் ரிகாப், அடிமையை தளத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காகவும், ஒல் காரிமீன், இன்னும் கடனாளிகளுக்கும், ஒஃபி சபீலில்லா, இன்னும் இறைவனுக்காக ஜிஹாது செய்வார்களே அவர்களுக்கும், வபினி சபீல், இன்னும் பயணிகளுக்கும்.
இப்படி எட்டு கூட்டங்களை பற்றி இறைவன் சொல்லி காட்டுகிறான். முதலாவதாக அல் ஃபுகாரா என்றான், இரண்டாவதாக மசாக்கின் என்றான். ஃபுகாரா என்பது பன்மை சொல், ஒருமை சொல் ஃபகீர் என்பதாகும். மசாக்கின் என்பதும் பன்மை சொல், அது ஒருமை சொல் மிஸ்கின் என்பதாகும். ஆனால் இந்த இரண்டு வார்த்தைகளையும் ஏழைகள் என்கின்ற பொருளிலே தான் நாம் கையாண்டு கொண்டிருக்கிறோம். சிறிய வித்தியாசத்தை இமாம்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். ஃபக்கீர் என்றால் பரம ஏழை, மிஸ்கின் என்றால் ஏழை. இது ஒரு விளக்கம்தான், இதையே மாற்றி சொல்லக்கூடிய இமாம்களும் இருக்கிறார்கள். அப்படின்னா பரம ஏழை ஏழை என்றால் என்ன வித்தியாசம்? ஒருவருக்கு ஒரு நாள் செலவு 200 ரூபாய் தேவைப்படுகிறது, அவருக்கு 150 ரூபாய் தான் இருக்கிறது, தேவைக்கு தகுந்தவாறே பணம் இல்லை, இவர் ஃபகீர். ஒருவருக்கு 200 ரூபாய் தேவைப்படுகிறது, ஒரு நாள் செலவுக்கு 200 ரூபாய் இருக்கிறது, அதற்கு அதிகமாகத்தான் இல்லை, இவர் மிஸ்கின். ஆகவே தான் ஃபக்கீர் என்றால் பரம ஏழை, தேவைக்கே இல்லை. மிஸ்கின் என்றால் ஏழை, தேவைக்கு இருக்கிறது அதற்கு மேலாக இல்லை. இந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இன்னும் சில விளக்கத்தையும் இமாம்கள் தருகிறார்கள். ஃபக்கீர் என்றால் யாசிக்கின்ற ஏழை, மிஸ்கின் என்றால் பிறரிடம் யாசிக்காத ஏழை என்கின்ற விளக்கமும் உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் ஏழைகளுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். அடுத்து இந்த ஜக்காத் நிதியை திரட்டுவதற்காக பணி அமர்த்தப்பட்டவர்கள், அது இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் தான் இது இருக்கும், இப்போதைக்கு நமது நாட்டிலே இல்லை. ஆகவே இந்த ஜக்காத்தை வசூல் செய்யக்கூடியவர்கள் என்கின்ற அந்த குழு, அந்த கூட்டம் இப்போதைக்கு இல்லை. ஆனால் சில பேர் அமைப்பு ரீதியிலே வசூல் செய்கிறார்களே, அவர்களெல்லாம் இந்த ஆமிலியன் அலிஹா என்ற வார்த்தை வைத்துக் கொண்டு அவர்களும் அதை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு, வசூல் செய்பவர்களுக்கு ஜக்காத்தை வழங்குகிறார்கள். இது கூடாது. அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவர்களுக்கு தான் இந்த சட்டம், என்றைக்கு இது பொருந்தாது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். அடுத்ததாக வல் முஅல்லஃபத் குலூபுஹும், உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்கள், இஸ்லாத்துக்கு இணைந்திருக்கிறார்கள், அவர்கள் செல்வந்தர்களாகத்தான் இருக்கிறார்கள், ஆனாலும் கூட இந்த ஜக்காத்தை கொடுத்தால் இஸ்லாத்திற்கு வந்தும் செல்வமெல்லாம் கிடைக்கிறது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் அல்லவா, அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும் இந்த மார்க்கத்தில் என்பதற்காக அவர்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் ஈமான் உள்ளவர்களுக்கு மட்டும்தான், இஸ்லாத்தில் இணைந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டுமே தவிர இவர்கள் இஸ்லாத்திற்கு வருவார்கள் என்பதற்காக இப்போது நாம் ஜக்காத்தை கொடுப்போம் என்றால் அது கூடாது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டும் என்பதற்காக ஜக்காத்தை கொடுத்திருக்கிறார்கள், இஸ்லாத்திலே இணைந்தவர்களுக்குத்தான் கொடுத்தார்களே தவிர இஸ்லாத்திலே இல்லாதவர்களுக்கு கொடுத்தார்கள் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதன் அடிப்படையிலே இஸ்லாத்தில் இணைந்த புதிதாக இருக்கக்கூடியவர்களுக்கு நாம் இந்த ஜக்காத்தை வழங்கலாம். அடுத்ததா ஒஃபர் ரிகாப், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வழங்க வேண்டும் என்பதற்காக. இப்போது அது கிடையாதுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அது இருந்தது, அடிமைகளாக இருந்தார்கள், அவர்களுக்கு பணம் கொடுத்தால் அந்த விடுதலை வழங்கி விடலாம். இந்த நேரத்திலே ஜக்காத்து பொருளை இதற்காக வழங்கலாம் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். அந்த ஒரு சூழ்நிலை இன்றைய நமது காலத்திலே இல்லை. காரணம், அடிமைகள் என்பதெல்லாம் இன்றைக்கு இல்லை. அடுத்து வல் காரிமீன், கடனாளிகள், அவர்கள் ஏழைகள் அல்ல, அவர்கள் சம்பாதிக்கிறார்கள், குடும்பத்தை ஓட்டுகிறார்கள், ஏழையாக இல்லை, ஆனால் கடனிலே மூழ்கி போயிருக்கிறார்கள், அவர்களுடைய அந்த கடனை அடைக்க முடியாத சூழ்நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஜக்காத்தை கொடுத்து அவர்களுடைய அந்த கடன் தொல்லையிலே இருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இறைவன் இப்படி சொன்னான். அடுத்து ஒஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஈடுபடக்கூடியவர்கள், அதுதான் ஜிஹாத் என்பது. ஆகவே கேட்டதின்படி அமல் செய்கின்ற நல்லவர்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை எல்லாம் ஆக்கிரல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.